ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போட்டு கொடுத்த எந்த விஷயத்துல நான் போட்டு கொடுத்தல சண்டே எபிசோடு. சோ வழக்கம் போல கமல் சார் என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தாமரகாவும் பாவனியும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதை டெலிகாஸ்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா எந்த விஷயத்துல நான் ராஜுவை போட்டு கொடுத்தேன் அவதான் என்ன போட்டு கொடுத்த. நேத்து ராஜு கமல் சார்ட்ட பேசும்போது பாவனியை பத்தி ஒண்ணு சொன்னார்ல, இவன் நல்லதான் சார் பேசிட்டு இருப்பா, பிரச்சனை வந்தா போட்டு விட்டு ஓடிடுவா சார், வேற மாதிரி ஏதாவது சொல்லிடுவா. ராஜு சொல்ற மாதிரி நான் அப்படி என்னதான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தை ஒரு வழியா உங்க ரெண்டு பேருமே புலம்பி முடிச்சதும் கமல் சார் அகம் டிவி வழியே அகத்துள் கடப்பு. டிவி வழியே அகத்துள் கடப்பு. தாமரை, நீங்களும் பாவனியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே. அதானே என்னடா சண்டே, அதுமா சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பேசுறத டெலிகாஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு புரிய மாட்டேது. சண்டே எபிசோட்ல பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் இதையே ஒரு கண்டென்ட்டா மாத்துறதுக்காக தான் அதை நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலா பிரியங்கா கிட்ட ஒரு சிம்பிள் கேள்வியை கேட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பேச விட்டுருக்கலாம், ஆனா என்ன டிஆர்பி தான் வராது. சொன்னதை சொல்லணும், ஏன்னா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. பாவனி இந்த கேட்ட திறந்து விட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, சோ அந்த பாயிண்ட் தான் கேக்குறாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. போறதுக்கு ரெடியா இருக்கும், வீட்டை விட்டு போறதுல தான் சார் வருத்தப்படுவேன் தவிர விளையாட்டு இதுகள்லாம் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குங்க. கதவு திறந்து விட்டா இப்ப போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எண்ணம் யாருக்காவது இருக்கா? கமல் சார் இந்த கேள்வியை பொதுவா போட்டாலும் அவர் பதில் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு ஆள் கிட்ட தான், அந்த ஆள் கிட்ட இருந்து ஆன்சர் வந்துச்சு. இன்னைக்குதான் அந்த ஃபீலிங் வந்துச்சு சார். வேற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? சுத்தமா இல்ல சார், சுத்தமா இல்ல. கதவை ஒரு 2 நிமிஷம் திறந்து வைக்க சொல்ற. மக்களுக்காகவும் சரி பிள்ளைங்களுக்காக நான் ஜெயிச்சுட்டே போகணும்ன்ற எண்ணம் நிறைய இருக்குங்க.
நிருப் சொன்ன மாதிரியே கமல் சார் உள்பட எல்லாரும் நடிச்சு சொல்லிட்டாங்க. சிபி சொந்தமா யோசிக்காம கூட்டத்தோட கூட்டமா இருந்த அந்த யோசனைகளை தன் யோசனைகளாக மாற்றிக்கொள்ள. அப்புறமா அதிசயமா சிபி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் கேட்டாரு. குற்றச்சாட்டு இருக்கு, நான் எனக்கு மனசுல என்ன பட்டுச்சோ அதை பேசுவேன், என்ன தோணுதோ அதை செய்வேன் சார். நம்ம தான் கமல் சார் சிபிக்கு சப்போர்ட் பண்றாரு தப்பா நினைச்சிட்டோம் போலயே, சிபி மேல உள்ள குற்றச்சாட்டு அவரே கேட்டாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அரசியல் டாஸ்க் மேக்ஸிமம் வந்து ஐடியாஸ் தான். யாரெல்லாம் சிபி மேல முட்டை உடைச்சிங்களோ அவங்க எல்லாம் வரிசையா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நம்ம கிட்ட எல்லார்ட்டையும் ஐடியாஸ் கேட்டு அதுதான் ராஜு அன்னைக்கு முட்டையை உடைக்கும் போது என்னத்த சொன்னாரோ அதை தான் இன்னைக்கும் சொன்னாரு. சரி பிரியங்காக்கு சொல்லும் போது அமைதான இருந்தாரு, அதே மாதிரி இப்பயும் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா துணி எங்க வாங்கினீங்க நல்லா இருக்கு எந்த கடையில வாங்கினீங்க கூட ஐடியா அதான பார்த்தேன். என்னடா சிபிக்கு அகைன்ஸ்டா எதுவும் பேசிட போறாரோ அப்படின்னு பார்த்தேன். குழு விளையாட்டுன்னு முடிவான பிறகு குழுவோட கலந்து ஆலோசிக்கிறது தான் ஐடியாவை எடுத்துக்கலன்னு ஒரு விமர்சனம் உங்க பேர்ல வந்தது இல்லையா. குழு விளையாட்டுன்னு வந்தா கூட நம்மளோட ஐடியாஸையும் கொஞ்சமாச்சும் சொல்லணும்ல, மத்தவங்க ஐடியாஸ கேட்டு விளையாடுனா கூட்டத்தில் ஒருவன் சொல்லதானே செய்வாங்க. ராஜு உங்களோட காரணம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. அளிக்காது அளிக்காது, உங்களுக்கு எப்படி அளிக்கும், அவர் சிபிய பத்தியில சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி அளிக்காது. அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு என் மேல அந்த குற்றச்சாட்டு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிபி. யாரு சிபி சொன்னாரா? ஆனா ஒண்ணு சார், இந்த சீசன்ல சிபி சொல்றாரோ இல்லையோ ஆனா அவருக்கு பதிலா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க. ராஜு இந்த விஷயத்தை சொல்லி முட்டையை உடைக்கும் போது சிபி என்ன சொன்னாருன்னு ஒரு தடவை பாத்துருவோமா? உன்னோட இன்புட்ஸ் இல்லாம எல்லாரோட இன்புட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கேப்ப. கரெக்ட், அந்த டாஸ்க் இதுக்காக அதான் டாஸ்க்ல கரெக்ட். அட்ரா சிபியே ராஜு சொல்லும்போது அது கரெக்ட் தான அக்செப்ட் பண்ணிட்டாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார் சூப்பர். ஒபினியன்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, தாமதப்படுத்துறாரு. தாமதம் தான, முழு புரிதல் இல்லாம போன் பண்ண கூடாது, சொல்லி தான் ஆனோன்னு ஒரு நிர்பந்தம் கிடையவே கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சிபியை பத்தி மூச்சடைக்க பேசினாலும் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால கமல் சார் சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா சார்னு மண்டை ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்க. வேற ஒரு டாபிக் இருக்கு பிரியங்கா. ஏன் ஏமா பதறீங்க? நீங்க பதறதையும் ஒண்ணும் சொல்ல முடியல, ஏன்னா கமல் சார் உங்களை மட்டும் தானே வச்சு செய்யறாரு. கேட்டுங்க, பதில் எல்லாம் பேசக்கூடாது, நீங்க சேவ்டு. இந்த சீசன்ல கடைசி வரைக்கும் மாறாத ஒரே ஒரு விஷயம்னா அது ராஜு ஃபர்ஸ்டா சேவ் ஆகுறது அண்ட் பிரியங்கா செகண்டா சேவ் ஆகுறது. ஒருவேளை ராஜு நாமினேஷன்ல வரலனா பிரியங்கா ஃபர்ஸ்டா சேவ் ஆகுறது. இப்ப வரைக்கும் மாறாதது ஃபைனல்ஸ்ல மட்டும் மாறவா போது. சோ கடைசில ஃபைனல்ஸ்ல இந்த பக்கம் ராஜு இந்த பக்கம் பிரியங்கா தான் நிக்க போறாங்க போல. சரி ஓகே, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு டாக்ல எல்லாம் சொல்லிட்டு கமல் சார் சொன்னாரு, இந்த ஒருவர் மட்டும் இதற்கு தகுதியானவர் இல்ல, இவர் இல்லாமல் இங்க இருந்து வெளியே போனாரே ஒருத்தர், அவர் ரொம்ப தகுதியானவர், அவர் இருந்திருந்தா விளையாட்ட வேறங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள தகுதி இல்லனோ அவருக்கு பதிலா வெளியே போன ஒரு ஆள் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லணுமா? சோ ஃபர்ஸ்டா இந்த டாஸ்க் நிருப் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு சிபி. அது எனக்கு தெரிஞ்ச ராஜுக்கு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா, இதுக்காக நான் ஆக்சுவலா ராஜுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா நிருப் சிபிக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜுக்கு கொடுத்துட்டு அண்ட் ராஜுக்கு எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு, எல்லாம் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி பண்ற ஷோ கிடையாது, பிக் பாஸ் வந்து காமெடி பண்ற ஷோ கிடையாதுன்னு சொல்லிட முடியாது, ஆனா காமெடி மட்டுமே பண்ற ஷோ கிடையாதுன்னு வேணா சொல்லலாம். அதனால வந்து மக்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு, எனக்குமே பிடிக்கும் ராஜு ரொம்ப. போட்டின்னு வரும்போது அந்த போட்டிக்கான வெறி இவருக்கு நான் பார்க்கல. நீங்க மட்டும் இல்ல, நாங்களே இன்னும் பார்க்கல. யார் இருக்கான்னு அபிஷேக் நான் சொல்லுவேன் சார், எனக்கு அவர் ஒரு டஃப் காம்படிட்டர் நான் பார்த்தேன். அவர் ஜோக் எல்லாம் அடிப்பாரு, அவர் இதுவரைக்கும் பிக் பாஸ் நான் பார்த்ததே கிடையாதுன்ற ஒரே ஒரு காமெடி மட்டும் தான் அடிப்பாரு. அதுல அடிப்பாரு, அவர் அடிக்கிற ஜோக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்ற ஒரு விஷயமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்து நான் போட்டியாளரா இவரை பார்க்கல. அது என்னமோ உண்மைதான், கண்டென்ட் பையனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் எல்லாம் நல்லா தான் ப்ளே பண்ணுவாரு. சோ டாஸ்க் வைஸ் பாக்கும்போது டஃப் காம்படிட்டர்னு சொல்றாரு பாவனி. இவர் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அண்ணாச்சி. ஜீவன கேம் அவ்ளோ பார்க்கல, அண்ணாச்சி இருந்தா இந்த கேம் வேற மாதிரி விளையாடி இருக்கலாம். ஒசுக்குன்னு சஞ்சீவ் ப்ரோ கேமே விளையாடுனது இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது, நல்லா தான் ப்ளே எல்லாம் பண்ணாரு. பட் அவரோட மேக்ஸிமம் டைம் காமரக்காவ குறை சொல்றதுலயே வேஸ்ட் பண்ணிட்டாரு. தன்னை தக்க வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் யார் தக்க வச்சுக்கிறோம், டாஸ்கா இருக்கட்டும் நான் டாஸ்க். வழக்கம் போல பிரியங்கா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னதுல கமல் சார் கடுப்பாயி புரிஞ்சு போச்சுமா புரிஞ்சு போச்சு, இப்படி அதை யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி தல அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் வந்து சஞ்சீவ் அதற்கு பதிலாக அபிஷேக் சார் அருமை. நெக்ஸ்ட் விளையாட்டு மட்டும் இது இல்லாதனால நான் அதை அமீருக்கு கொடுக்குறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அண்ணாச்சி தாங்க சார். ஸோ இப்போ வரைக்கும் அண்ணாச்சி பேரை ரெண்டு பேரும் அபிஷேக் பேரை ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அவனே அவன் வந்து மிஸ் பண்ணிடுறான் சார், தெரியும் அது முன்னாடி. அடுத்ததான் சிபி வந்த உடனே, ஓ சிபியா அப்ப நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிருப்பை கையேந்தி உட்காந்துட்டாரு. நான் நிருப்புக்கு தரேன், நிருப்புக்கு பதில் வந்து ஸோ கண்டிப்பா அண்ணாச்சி வந்தா நல்லா இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் அண்ணாச்சியோட பேர் தான் சொல்லியிருக்காங்க. விளையாடலன்னு சொன்னாங்க, எதுல நான் விளையாடலன்னு எனக்கு தெரியல. பஸ் டாஸ்க் அண்ட் ரோப் டாஸ்க் வந்து அது நேச்சர் ஸ்காலர், அப்படி நான் விளையாட்டுல கம்மினா அவங்களும் இந்த வீட்டுல வந்து விளையாட்டுல ரொம்ப கம்மி. பிரியங்கா இது கொடுக்குறேன். என்னையா விளையாடலன்னு சொல்ற, இது அதே ரீசன் சொல்லி உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பிரியங்காக்கு பதிலாக வருண் இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அடுத்ததான் ராஜு எந்திச்சாரு. ராஜு வந்த உடனே அப்ப நான் தான் அப்படின்னு பாவனி பாக்க, பாவனிக்கு குடுக்கல சார், நான் அவங்க என் மூஞ்சே பாத்துட்டு இருக்கேன். நீங்க வழக்கமா பாவனிக்கு தானே குடுப்பீங்க, அந்த பழக்க தோஷத்துல பாத்துருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ட்ராட்டஜியே தேவைப்படாத ஒரு கேம் நினைக்கிறேன். கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, விளையாடவே வேணாமா? அது வேற ஒண்ணும் இல்ல ராஜு, மக்கள் ஓட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருதான், ஃபர்ஸ்டா வேற சேவ் ஆயிடுறீங்களா, அதனால உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. அண்ட் இந்த கேமும் உங்களுக்கு டஃபா தெரியாது. கஷ்டப்பட்டு கேம் விளையாடி மக்களோட ஓட்டை சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். சோ நிருபோட சூழ்நிலையில நீங்க ஒரு வாரமாச்சு இருந்திருந்தா தான் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். டாஸ்க் விளையாடும் போது மட்டும் விளையாண்டா போதும், ஆனா நீங்க அத கூட விளையாட மாட்டீங்களே. அந்த நேரமும் விளையாடுறேங்கிற பேர்ல இருக்கிறவங்க பூரா குழப்பி விட்டுட்டு இருக்காங்க சார். நிருப்புக்கு வேணா நான் இதை கொடுப்பேன், அண்ணாச்சி சொல்லுவேன். அந்த நிருப்புக்கு ராஜு சொன்னதெல்லாம் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து நம்பி சொல்றது தப்பு, ஒருத்தரை இது பண்றதும் கொஞ்சம் தப்பாவே. அதாவது ராஜு என்ன சொல்றாருன்னா, நிரு பிரியங்கா கூட ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரெண்டாவே இருந்துட்டு ஒரு சண்டைன்னு வந்த உடனே சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டு புதைச்சிருவாங்கன்னு பேசுறாரு இல்லையா, அது கூட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோர் வழியா ராஜு சொல்லி முடிச்ச உடனே அமீர் வந்தாரு. சஞ்சீவ் சாருக்கு கொடுக்குறேன், அங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் என்டர் ஆகணும் உள்ள. அவங்களோட நேம் பதிச்சிருந்தாங்க, அவர் போட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்ன பொறுத்தளவு அவர் போடலங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அமீர் அண்ட் சஞ்சீவ் ப்ரோ இவங்க ரெண்டு பேருமே வைல்ட் கார்டு என்ட்ரில தான் உள்ள வந்தாங்க. அமீர் போட்ட எஃபோர்ட் அளவுக்கு சஞ்சீவ் ப்ரோ எஃபோர்ட் போடலையா, அதனால அவருக்கு கொடுத்தாரு. இதுக்கு பதிலா அண்ணாச்சி இருந்திருக்கலாம். அவரை தவிர்த்து வீட்டில் இருக்கிற ஏழு பேர்ல மூணு பேர் ரெட் கார்டை வந்து அவருக்கு கொடுத்ததுல பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாருன்றது அவர் மூஞ்சிலே தெரிஞ்சிச்சு. அதிக கார்டு வந்து சஞ்சீவ் விட்டு, அதிக எதிர்பார்ப்பு வந்து அண்ணாச்சி. உண்மையிலே பெரிய விஷயம் தான், ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கூட வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவரோட நேம சொல்றது அவருக்கு பெருமையா தான் இருக்கும். அண்ணாச்சி இதை பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுங்க. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, இப்ப யாரெல்லாம் சேவ் ஆனாங்கன்னு சொல்ல போறேன், ஆனா இந்த வாட்டி நான் சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இதுல யார் சேவ்ட் அந்த நேயர்களில் ஒருவர் இந்த வாட்டி அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸை வச்சு சேவ் பண்ணாங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா நல்லதா இருந்துச்சு. ஒரு பெயரை சொல்லி உங்களை காப்பாற்றுவோம். என்னோட ஃபேவரட் கண்டென்ட் யாருன்னா பிரியங்கா தான் சார். என்ன பேமெண்ட் எதுவும் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்களா? ரொம்ப நல்லா பிரியங்கா ஆடுறாங்க. இது வாங்கின காசுக்கு மேல கூற மாதிரி இருக்கே. பட்டு பட்டு பேசுறாங்க கரெக்ட், பட் ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். இன்னசென்டா? வேணாம், இதுக்கு மேல கேக்குறதுக்கு எங்களால முடியாது, அதனால யாரு சேவ்டுன்னு மட்டும் சொல்லிருக்க. இந்த அஞ்சு பேர்ல இன்னொருத்தங்களோட கேம் இன்னும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பார்த்தா நிரூப். எனக்கு எனக்கு ராஜு ரொம்ப பிடிக்கும், ராஜு பண்ற ஜோக்ஸ் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். தாமரை செல்வியை சேவ் பண்றது. சோ தாமரக்காவோட நேம் 5th பிளேஸ்ல இருக்கு. சோ 5th பிளேஸ்ங்கிறது கண்டிப்பா டேஞ்சர் ஜோன் தான், ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும். பாத்தீங்களா? ஃபைனலா இப்ப இருக்கிற ரெண்டு பேர்ல யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருவர் இருக்கிறீர்கள், ஓகே வாங்க பேசுவோம். எஸ் சார், நிறைய பேசலாம். ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை இந்த வீக்கே டபுள் எவிக்ஷன் வச்சிருந்தா சிபியும் வெளியே போயிருப்பாருன்னு சொல்லி தான் சிங்கிள் எவிக்ஷனா மாத்திட்டாங்களோ. அங்க போய் பேசுறேன். லவ் டு லாயர். ஆல் தி பெஸ்ட் பிக் பாஸ். தேங்க் யூ. சோ இப்போதைக்கு சிபி அண்ட் தாமரக்கா இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக்கும் ஓட்டிங் இதே ஆர்டர்ல வந்துச்சு அப்படினா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் தான் எவிக்ட் ஆவாங்க. சோ எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். பிக் பாஸ் நான் ரெடி தான். சோ இருங்க. அஞ்சி ப்ரோ வந்ததுல இருந்து யார்கிட்டயுமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகல, அதனால யாருமே அழுவும் இல்ல. கமல் சார் அந்த காடை காமிச்ச உடனே எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போவோன்ற மாதிரி தான் கிளம்பினாரு. அண்ட் ஈஸியா எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஓகே பை பை. அப்புறமா அமீர் பாவனிக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. வரப்போற வீக் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீக் உனக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ராஜு பிரியங்கா அண்ட் அமீர் இவங்க மூணு பேரும் சேஃப், இவங்க மூணு பேரை தவிர்த்து மீதி இருக்கிற நாலு பேர்ல தான் ரெண்டு பேர் வெளியே போக போறாங்க. சோ அதுல பாவனி இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. 20 லட்சம் சார்ஜ் அந்த மேட்டர் கிடையாது, மட்டும் தர மாட்டாது. அமீர் சொல்றத வச்சு பாக்கும்போது அந்த 5 லட்சம் ரூபாய் பெட்டியை வச்சாலே அவர் எடுத்துட்டு வெளியே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜ் போய் நிக்கிறோம் அந்த வெறி தான் எனக்கு. அப்புறமா சஞ்சீவ் ப்ரோ ஸ்டேஜ்ல போய் கமல் சார் மீட் பண்ணாரு. போட்டிகளில் பங்கெடுப்பதில் கொஞ்சம் சளைத்து விட்டீர்கள். அண்ட் சஞ்சீவ் ப்ரோ இந்த வீட்டுக்கு வந்து அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நாமினேஷனே இதுதான், அண்ட் அந்த நாமினேஷன்லயே எவிக்ட் ஆயிட்டாரு. சோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேன், வந்து எங்களுக்காக நடி அப்படின்னு சொல்றதா தான் நான் ஏத்துக்கிறேன். பட் சஞ்சீவ் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவா தான் பேசினாரு, அண்ட் அவருக்கு அந்த குறும்படத்தையும் போட்டு காமிச்சாங்க. ஒரு வீடியோ இருக்கு. பொறுத்திருந்தால் பூமி ஆழ்வார். Thank you so much. ஒரு வழியா குறும்படம் முடிஞ்சோடனே சரி போறதுக்கு மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும், அமீர் proud of you. சிபி you are a very tough contestant. இரு உங்களோட பேர் மூணாவது வந்திருக்கு இல்லையா. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டா இருக்கணும். தாமரை வணக்கம்.
எனக்கு உங்க மேல வருத்தம் தான் இருந்துச்சு, தவிர என்னைக்குமே வெறுப்பு இருந்ததே இல்ல. வெறுப்போ வருத்தமோ, ஆனா நீங்க அவங்கள மட்டும் நோண்டாம இருந்திருந்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். எங்க இருந்தோ வந்தீங்க, ஆனா இன்னைக்கு எங்கேயோ இருக்கீங்க. எனக்கு அவங்க காமிச்சாங்க சரி, ஆனா அதுக்கும் நீங்க கிரீன் தான காமிச்சீங்க, அது உண்மையே கிடையாது. So I love you Raju, all the best, love you too, thank you so much, thank you so much. ஆனா ஒண்ணு, இந்த சீசன்ல இருக்கிற எல்லாருமே எதை கேமுக்காக பேசுறாங்க, எதை நார்மலா பேசுறாங்கன்றது புரியாத அளவுக்கு குழப்பி விட்டுறாங்க. ஒருவேளை சஞ்சீவ் ப்ரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவர் அப்படி கிளம்பிட்டாரு, அடுத்த வாரம் சந்திப்போம், சரி அவர் கிளம்பிட்டாருல, அப்ப நானும் கிளம்பிடுறேன் சொல்லி கமல் சார் இந்த பக்கம் கிளம்பிட்டாரு. விடைபெறுவது உங்கள் தான். அப்புறமா பாவனி ஒரு செம்ம காமெடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையா இந்த அமீர் பையன் என்னையே லவ் பண்றேன்னு சொல்றான், அப்புறம் ஏன் பலூனே வந்து உடைக்கிறான், அப்புறம் என்னையே லவ் பண்றேன்னு சொல்றான், அப்புறம் என்னையே போய் நாமினேட்டும் பண்றான். என்ன குணம்னு தெரியலம்மா, ஆனா சீரியஸா பார்த்தா அவங்க சொல்ற மாதிரி அமீர் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா இத போய் அமீர் கிட்ட கேட்டா பர்சனல் வேற கேம் வேற ரெண்டையும் கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருவாரு. அப்புறமா எல்லா பெட்டையும் தூக்கி கீழே போட்டு எல்லாரும் ஒன்னா படுத்து கிடக்கும் போது சிபி ஒரு செம காமெடி ஒண்ணு பண்ணாரு பாருங்க. இப்பதான் படுத்திருக்கோம், அதுக்குள்ள வந்தியா உனக்கு? பிக் பாஸ் அப்படியே பார்த்தாரு, வேணாம் வேணாம் ஒரே பப்பிஷியம் காமெடியா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இதுக்கு மேல டெலிகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சு விட்டாரு. அமுகு டுமுகை அமாய் டுமாய்.